இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் அகெயின் இன் த ப்ரெஷியஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ வி ஹவ் டிசைடட் டு ஸ்டார்ட் அ நியூ சீரீஸ் ஃபார் காட்ஸ் காட்ஸுக்குன்னு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் பிகினர், அதாவது என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்க கூட லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி காட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது போகுது. ஸோ வாட் எவர் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எமினன்ட் பிளேயர்ஸ், வேர்ல்ட் லெவலில் உள்ள பிளேயர்ஸ்ட்டு நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணினோம், ஸோ அதை பார்ட் பை பார்ட்டாக ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ இன் திஸ் காட் சீரீஸ். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன்ஸ் இன் டூ வீக்ஸ் ஆர் ஈவன் ஒன்ஸ் இன் அ வீக், ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த காட்ஸ் லெசன்ஸ் வந்து வரும். ஸோ வி வில் மூவ் பை ஜெனர் பை ஜெனர், மேஜர்லேருந்து வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த வெரி பேசிக்ஸ் ஆஃப் காட். காடோட கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைச்சிடும், எக்ஸப்ட் ஃபார் டிரான்சிஷனிங் அண்ட் காட் வாய்ஸிங். So that will be covered only in the final parts. Chord transitions, chord voicings, re-voice pandrathu eppadi, harmonize pandrathu eppadi, idella vandu kadaisila dhaan cover panuvom. So we will start with the very basics of chord. We will start with the major and then we will proceed. So this will be like a 10 minute capsule. Over a 10 minute capsule session mari vandu irukum. So yeah, over 10 minutes liye vandu over a session liye over genre of chords vandu nama cover panni nama poite irukom. So you share this video to all your friends who want to learn keyboard and who are in the beginner stage. பிகினர் ஸ்டேஜில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ கம்ப்ளீட்லி அபவுட் காட்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் இன்டென்சிவ்லி அபவுட் காட்ஸ், ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட் அவர் காட்ஸ் கோர்ஸ், பிகினர் டு ப்ரோ, ஓகே, அண்ட் அட்வான்ஸ் லீட் டெக்னிக்ஸ் கோர்ஸ் ஆல்சோ, போத் கம்பைன் டுகெதர் இட்ஸ் ஓன்லி ₹2000. ஸோ தோஸ் ஹேவன் சப்ஸ்கிரைப் சேலா, சேலாங்கிற எங்களோட சாங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் சேலா. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், குட் சாங்ஸ், பெட்டர் இன் மியூசிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் level or available for you there. It will help you for your edification also. God. So thank you very much. Let's go into the lesson. So again, you welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கார்ட்ஸோட வெரி பேசிக்ஸ்ல இருந்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம், வெரி பேசிக்ஸ் ஆஃப் கார்ட்ஸ். சோ வாட் இஸ் அ கார்ட்? கார்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் அ டூ ஆர் த்ரீ நோட் காம்பினேஷன். Especially when it goes beyond two notes. ரெண்டு நோட்டுக்கு மேல கம்பைன் பண்ணி வாசிக்கும் போது அதை கார்டு சொல்றோம். ஈவன் பட் தேர் ஆர் டூ நோட் கார்ட்ஸ். ஓகே, வென் யூ பிளே சி அண்ட் ஃபைவ், ஐ மீன் சி மேஜர்ல ஃபிஃப்த் நோட்டு சி அண்ட் ஃபைவ், திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்ஃபெக்ட் ஃபிஃப்த் ஆஃப் சி ஜி. இதுல இருந்து அஞ்சாவது நோட்டு, இதான் பர்ஃபெக்ட் ஃபிஃப்த். திஸ் இஸ் கால்ட் சி பர்ஃபெக்ட் ஃபிஃப்த். ஓகே, ஈவன் யூ கேன் கவுண்ட் திஸ் ஆல்சோ அஸ் அ கார்ட். பட் யூஸ்வலி வென் வி மீன் கார்டு, யூஸ்வலா கார்டுன்னு சொல்லும் போது வி மீன் அ ட்ரையாட். வாட் இஸ் அ ட்ரையாட்? ட்ரையாட்னா என்ன? யூஸ்வலாக கார்டுன்னு சொல்லும் போது நம்ம அதை ட்ரையாட்ஸ் தான் கார்ட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் அ ட்ரையாட்? ட்ரையாட்ஸ் ஆர் த்ரீ நோட் கார்ட்ஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் த்ரீ நோட்ஸ் இன் அ ட்ரையாட். ட்ரை ஒன்றுனா மோனோ, டூ மீன்ஸ் டியோ, த்ரீ மீன்ஸ் ட்ரை ட்ரியோ. ஓகே, ட்ரையாட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் அ வெரி பேசிக் கார்ட் விச் இஸ் த சி மேஜர் விச் ஆல்மோஸ்ட் ஈவன் அ பேபி நோஸ். ஓகே, ஸோ ஹியர் த த்ரீ நோட்ஸ், திஸ் இஸ் அ சி நோட் ட்ரையாட். இது வந்து சி நோட் ட்ரையாட், C, E, G. Okay. Okay, so this is a C triad. You may think, what's so amazing about this triad? இதில் என்ன பெருசாக இருக்கு, ஆச்சரியப்படத்தக்க விதமாக இதில் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, yes, something so that which you have to learn. Because a chord, a triad has three parts. Triadல வந்து மூணு பார்ட்ஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this C is called as the root. And E is called as the melody. And G is called as the harmony. So this is a 1-3-5 position. Okay, this is the C scale. So in this C scale, if you put a number here, this will start with 1 and this is the root. This is the root. If you number put it, this is 1. And the third note is E, fifth note is G. So 1-3-5, root, melody, harmony. Okay, so these are the parts of a chord. Okay. Similarly, you have to know all the shapes of chord, okay, all the major shapes which are present in the keyboard. So I am going to teach you that also. அப்போ சி மட்டுமே படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் சி வச்சு மட்டும் தான் நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கணும், சரியா? அப்போ நீங்கள் மற்ற ஷேப்ஸையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஐ வில் டெல் யூ ஹவு டு டூ தட். ஸோ ஓகே, வி வில் ஸ்டார்ட் வித் சி. ஸோ வாட் எவர் கார்டு ஐ எம் பிளேயிங், நான் என்னெல்லாம் கார்டு பிளே பண்ணுறேனோ, யூ பிளே வித் போத் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, நாட் ஓன்லி வித் ரைட் ஹேண்ட், play with both your hands.
So I am using here 2, 4 and 5 fingering in my left hand and 1, 3, 4 in my right hand. Okay, so this is C major. Okay, so if you count the keys in an octave is a combination of 8 notes, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So these 8 notes coming together, in the 8 notes is another octave. So within an octave there are 12 notes actually, including this sharp. The black notes are the same thing, 12 notes, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, leaving this C because we are having one C here. Okay, so 12 notes are there. So that means you are having 12 major chords, okay, within an octave. So any chord if you take, there are 12 other chords in the same name. If you take, C minor, C dominant 7th, C 7th, dominant 7th chord. So yeah, so you have to, the task is to explore all the chords, not to skip any chord. Otherwise you will be using transpose for every chord, everything which you have to play. நீங்க இந்த 12 ஒழுங்கா படிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, எப்ப பார்த்தாலும் டிரான்ஸ்போஸ் போய் அமைக்கிட்டே இருப்பீங்க. சரியா? சோ தட்ஸ் நாட் குட். ஓகே, சம்டே யூ வில் கெட் அ கீபோர்ட் விதவுட் அ டிரான்ஸ்போஸ் அண்ட் அட் த டைம் யூ ஹேவ் டு பிளிங்க். ஓகே, சோ அதனால ஃபர்ஸ்ட் வி வில் ஸ்டார்ட் வித் சி. ரிமெம்பர் 1, 3, 5. த நெக்ஸ்ட் கார்ட் விச் யூ ஆர் கோயிங் டு சி இஸ் சி ஷார்ப். ஓகே, சி ஷார்ப், எஃப், ஜி ஷார்ப். So you have to study everything in the chromatic order. In the chromatic order. So this is the chromatic order. You have to study each and every chord as per the chromatic order. So next chord is D. D, F sharp, A. And the next chord is D sharp, or this is called as E flat. And this note is called as D flat. Okay, we will see D sharp or E flat. D sharp, G, B flat. So whatever chord I am playing, you have to play with both hands. Next chord is E major, E, G sharp, B. So the next chord is F major. Remember phase, F-A-C. Okay, if you add one more E, that will be a different chord. But remember that first three letters, F-A-C, phase. F, A, C. Okay, so the next chord will be F sharp major. F sharp, B flat and C sharp. Okay, so this is one coolest chord which you will discover because it's fully located in black notes. Okay, next chord is G major, G, B, D. Next is G sharp major, G sharp, C, D sharp. Okay, so the next chord is A major, A, C sharp, E. And the next chord is B flat major, B flat, D, F. So this is also called as A sharp major, okay. So the final and last chord will be B major, B, D sharp, F sharp. Okay, so these are the 12 chords, 12 major chords which you have to explore first. So now I am going to play in one order. நான் இப்போ ஒரு ஆர்டர்ல பிளே பண்ண போறேன், அதே ஆர்டர்ல என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. So see to that you are playing with your both hands and whether you are able to switch hands between two chords. ரெண்டு கார்டு இடையில கை வேகமா மாத்த முடியுதான்னு பாருங்க. Okay, so the first chord. Now let's go in reverse. Fast progression. Memorize it definitely. You have to memorize two or three positions. I'll tell you how to memorize that also. If you see and observe correctly, some chords, either on the pathina, concha chords on the ore shape, some chords are in the same shape. See,
same shape, 135, 135, 135. So these can be learned as one genre of cards. இதுல வந்து ஒரு group நீங்க இத வச்சுக்கலாம். So these are a particular group of cards, they are having same shape. Similarly, C sharp, look at C sharp. C sharp, F, G sharp, same shape. D sharp, same shape like C sharp chord. Then there's one more chord, G sharp. So these three chords, C sharp, D sharp and G sharp, are having the same shape. Okay, you can remember that. Then we'll go to the next group of chords. D, D, F sharp, E, E, G sharp, E. Look at the shape. The shape of paranga, ore shape. Then you are having A. Okay, so these three chords are in a particular group and they have the same shape. Okay, you remember a chord by its shape. Okay, don't go by theory. Theory ipdi povadinga. 1, 3, 5 nu kanaga note enni irundinga da potruvinga. But if you remember a shape, that will stand in your mind forever. That's about the human brain psychology and visualization. Okay, so that's how you do. Now, some chords are extreme and you have to memorize that, like F sharp major. Okay, so inga ulla F sharp apdi if you transpose that to black keys, you will get F sharp major. And similarly, you are having B flat, which is on a different shape. Okay, இது அப்படியே உல்டாவா ஜிக்ஸாகா போட்டீங்கன்னா இங்க பாருங்க, here if you see there is one black key and two white keys, and if you see the B major, you are having one white key and two black keys. It's like ulta, like doing a puzzle. Okay, puzzle பண்ற மாதிரி உல்டாவா ஜிக்ஸாகா பண்ற மாதிரி. Now we will go into the chord test from what you have learned. Think about a chord in your mind and I am going to give you a chord. Okay. And I will give you some 10 seconds. Try to figure out and play that chord. So let's say G sharp major. So your clock is running. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, here is the G sharp major. G sharp, G, C. Sorry, C, D sharp. If you have guessed correctly, salute to you. Your guess is right. Okay, so we will go into the next chord, D sharp major. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, D sharp, G, B flat. So this is the D sharp major. Okay, these fingering formats are as per your convenience, whatever it works for you. இது உங்களோட முழுக்க முழுக்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தான் இந்த லெஃப்ட் ஃபிங்கரிங். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ யூ கோ பை தட். ஓகே, ஓகே. ஸோ திஸ் வீக் எக்ஸசைஸ் யூ ப்ராக்டிஸ் திஸ் குரோமேட்டிக் ப்ரோக்ரஷன் ஆஃப் கார்ட்ஸ். குரோமேட்டிக் ப்ரோக்ரஷன் ஆஃப் மேஜர் கார்ட்ஸ் இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிசுறு இல்லாமல் பிளே பண்ணுங்க. Until you come to this level, you practice. So God bless you. Play for God. Play for Christ. So we will meet again in another 2 weeks with a new session on inversions of chord. Okay. So we are going to the step 2, which is the inversion of chords.